ஐபிபிசிஓ கிளைம் ஆக்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்டை அணுகி வாகன விபத்தை உங்கள் காப்புறுதி நிறுவனத்திற்கு அறிவியுங்கள். எனக்கு இடையில கொஞ்சம் கேப் இருந்துருச்சு. அடுத்து பண்ணுற படம் கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு பெரிய ஹீரோ வச்சு தான் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறேன். இரண்டு மூன்று ஹீரோட பேசியிருக்கு, அதில் எந்த ஹீரோ ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள வச்சு நம்ம ஆரம்பிச்சிடலாம். எப்படியும் ஜனவரி எண்டுக்குள்ளே முடிவார்னு நினைக்கிறேன். ஜூன் ஜூலையில் ரிலீஸ் ரெடி ஆயிடுவோம். சார், இப்போ அஜித் சாரோட விஸ்வாசம் படம் ட்ரைலர் வந்துருக்கு, லான்ச் ஆக போகுது. படம் ட்ரைலர் பார்த்தீங்களா? அது எப்படி இருக்குது, அதை பற்றி அவரை பற்றி? இப்போ தலா அஜித்தோட விஸ்வாசம் ட்ரெய்லர் பார்த்தேன். இப்போ நம்மள இப்போ நாட்டில் பரபரப்பாக அதான் பார்த்துட்டு பரபரப்பாக இருக்குது. ட்ரெய்லரே மாஸ் தெரிவிக்க விட்டுருக்காங்க. சிவா அஜித் கூட்டணி இருக்கணும், வீரம் வேதாளம் மூலமாக பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. இந்த படமும் அந்த மாதிரி பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைங்கிற ஒரு இது ட்ரெய்லரே தெரியுது. டயலாகும் சரி, சில அந்த மாஸ் ஹீரோ பில்டப் ஷார்ட்ஸும் பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக அமையும். வேதாளம் மாதிரி இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைமுன்னு தெரியுது. அடுத்து நீங்கள் அது வச்சு படம் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ ஏன்னா எல்லாருமே டூ எடுக்கிறாங்க இல்லையா, சாமி டூ வருது, இது வருது, அந்த மாதிரி திருப்பதி டூ வரதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, எனக்கு இது இந்த பார்ட் டூ அப்படிங்கிறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மாதிரி இதுவரைக்கும் நான் எய்ம் பண்ணல. அப்படி திரும்பி அஜித்தை வச்சு பண்ணால் புதுசாக ஒரு படம் பார்ட் டூ மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இப்போ தலை ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்களோ அந்த நிறைவேற்றுற மாதிரி ஒரு கமர்ஷியல் மாஸ் படமாக தான் இருக்கும். நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.